நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நம்பர்களே ஒரு முறை ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காட்டு வழியே ஒரு இளைஞன் ஒருவன் சென்று கொண்டிருந்தான் அவனை தற்சமயம் புலி துரத்தியது அதனிடமிருந்து தப்பித்து அவன் ஒரு மரத்தின் மேல் ஏறினான் உச்சியை அடைந்தவனுக்கு ஒரு அதிர்ச்சி அங்கே ஒரு பெரிய மனித குரங்கு உட்கார்ந்திருந்தது நடுநடுங்கிய மனிதன் அந்த மனித குரங்கிடம் அடைக்கலம் கேட்டான் அந்த மனித குரங்கோ கவலைப்படாத நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் என்ன அண்டி வந்த உனக்கு கண்டிப்பாக நான் பாதுகாப்பு தருவேன் என்று சொன்னது இரவு பொழுது வந்தது புலியோ மரத்தின் கீழே பசியோடு காத்திருந்தது மனிதனும் மனித குரங்கும் மாறி மாறி உறங்க முடிவு செய்தனர் மனிதன் தூங்கிய போது குரங்கு காவல் காத்தது குரங்கு தூங்கிய போது மனிதன் காவல் காத்தான் புலி இவர்கள் இரண்டு பேரையும் எப்படியாவது பிரித்தால் மட்டுமே நமக்கு உணவு கிடைக்கும் என்று எண்ணி மனிதனிடம் வஞ்சமாக இப்போது மனித குரங்கு தூங்குகிறது நீ அதை பிடித்து கீழே தள்ளிவிடு எனக்கு வேண்டியது பசிக்கு இறை மட்டும்தே உன்னை விட்டு என்று மனிதனிடம் புலி சொன்னது மனித மனம் குரங்கை விட மோசமானதுதான் நாம் தப்பிக்கலாம் என்று எண்ணி தன்னலம் கருதி மனிதன் அந்த மனித குரங்கை கீழே தள்ளிவிட்டான் கீழே விழும்பொழுது நடந்ததை புரிந்து கொண்டது குரங்கு ஆனால் புலியோ எனக்கு மனித தான் வேண்டும் உனக்கு மனிதனின் இயல்பை புரிய வைக்கவே இவ்வாறு கூறினேன் இப்போதும் உன்னை விட்டு விடுகின்றேன் நீ மேலே சென்று மனிதனை கீழே தள்ளிவிடு நான் பசியார மனித மாமிசம் உண்டுவிட்டு போய்விடுகின்றேன் என்றது அப்படியே செய்வதாக சொல்லிவிட்டு மரத்தின் மேலே ஏறி வந்த குரங்கு மனிதனின் அருகில் வந்து மனிதனோ பயத்தால் நடுங்கினான் மனித குரங்கோ பயப்படாத மனிதா என்னை நம்பி அடைக்கலாம் வந்த நீ கண்டிப்பாக வந்து என்னை சொந்தக்கார மாதிரி உன நான் எப்பயுமே வந்து காத்துக்கிட்டு தான் இருப்பேன் புலியிடமிருந்து தப்பிக்கவே நான் உன்னை கீழே தள்ளுவதற்கு ஒப்புக்கொண்டேன் நீ கவலை இல்லாமல் இருக்கலாம் என்றது நண்பன் என்று வந்தவனிடம் நட்பு பாராட்டப்பட வேண்டும் நட்பு கற்பை போன்றது ஒருமுறை நட்பின் புனிதத்தில் குறை கண்டோமோ ஆயின் அந்த நட்பு அதன் மதிப்பே இழந்து போகும் எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள் எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூட நானும் அவர்களுக்கு அப்படியே ஏன்னா நட்பு உயிரை விட மேலானது மகிழ்ச்சி ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு அறிவான கதை ஒன்று தெரிஞ்சிருக்கோம் ஒரு மனுஷனை வந்து புளி துரத்திக்கிட்டு இருக்கும்போது மேலே மரத்து மேலே போய் உக்காந்துடறான் அங்கே ஒரு மனுஷன் குரங்கு இருக்குது அந்த மனுஷனோட கரியை சாப்பிடணுன்றதுக்காக மனுஷன் குரங்குக்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி அவனை கீழே தள்ளி விட்டுரு அப்படிங்குது ஆனால் வந்து அந்த குரங்கை ஒத்துக்க மாட்டேங்குது அதுவே மனுஷங்கிட்ட சொல்லும்போது மனுஷன் அந்த குரங்கை வந்து தள்ளி விட்டுடுறான் இதுலேருந்தே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனுஷனை விட விலங்குகளுக்கு ரொம்பவும் பாசமும் அந்த பொறுப்புணர்ச்சியும் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்